நன்றிக்கு மறக்கக்கூடாது யாருமே. நான் மறக்க மாட்டேன் இன்னைக்கு உங்க முன்னால என்னை பத்தி இவ்வளவு பேசுறேன். அதுக்கு நான் வந்து எனக்கு அருகதை இருக்கோ இல்லையோ, அது எந்த அளவுக்கு உண்மையோ இல்லையோ, தட்ஸ் அ டிஃபரெண்ட் திங். ஆனால் இந்த இடம் நான் பேசுவதற்கு ஒரு தகுதியை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர், சுருக்கமாக சொன்னால் இந்த இண்டஸ்ட்ரிக்கு நான் வர காரணமாக இருந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். உலக சினிமாக்கள்ங்கிறது வேற, சினிமா உலகங்கிறது வேற. நான் உலக சினிமாக்களை ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கேன் தவிர சினிமா உலகத்தை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது. உலக சினிமாக்கள்னா நம்முடைய இந்திய எல்லையை தாண்டி உள்ள நாடுகளில் இருக்கிறது மட்டுமே தான் உலக சினிமா என்பதும் ஒரு அர்த்தம் அல்ல. அப்போ 1954 பதிர்பஞ்சில் ஆரம்பித்தார் சத்யஜித் ராய். அவர் என்ன சாதாரண மனுஷன், எல்லா நாட்டையும் திரும்பி பக்கம் வச்சார் அவர் பக்கம். ஸோ அதில் நம்முடைய வளர்ச்சி அசுரத்தனமான வளர்ச்சி, அது பெருமளவில் ஒட்டுமொத்தமாக இந்தியன் சினிமா இப்படித்தான் இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு பின்னால் சில பின்னடைவுகள் ஏற்படுத்து நிறைய. சத்யஜித்ரையை பின்பற்றி பல பேர் படங்கள் எடுக்க முன்வந்தாலும் கூட பரிபூர்ணமாக இந்தியன் சினிமானா இப்படித்தான் இருக்கணும் இதுக்குன்னு ஒரு அடையாளம் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நம்ம டூயட் பாடிட்டு இருக்கோம், யார் கேட்கறது சினிமா நடக்குமா டூயட் பாடுறது? அதே உலக சினிமாக்களையும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஒன் திங், அன்னைக்கு சரி இன்னைக்கு சரி, நம்மகிட்ட அற்புதமான இயக்குநர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள், அபண்டன்ட் டேலண்ட் உள்ளவங்க என்ன மட்டும் இருக்குதான் சார். ஆனால் என்ன காரணமோ எனக்கு தெரியாது. இப்போ திரும்ப சொல்றேன், சினிமா உலகத்தை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஏன் திரும்ப 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 நாம் இந்த டூயட்டுகளுக்கும் கோஷ்டி பாடல்களுக்கும் குரூப் டான்சஸ் எங்களுக்கு அதிக முக்கியத்துவம் இந்திய அளவில் கொடுக்குறோம், அது ஏன் எனக்கு தெரியல. திரும்ப திரும்ப நம்ம பார்க்குறோம் உலக சினிமா வேர்ல்டு, அதற்கு என்ன சினிமாக்களை பார்க்குறோம், அதனால நம்ம என்ன லாபம் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வரது உண்டு. இருந்தாலும் நானும் இன்னைக்கு வரைக்கும் அப்டேட்டாக எல்லா கண்ட்ரி ஃபிலிம்ஸையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சமீபத்தில் ஒரு 10 நாளைக்கு முன்னால் டர்க்கிங்கிற ஒரு கண்ட்ரியில் இவ்வளோ அற்புதமாக படம் இருப்பான்னு எனக்கு தெரியாது. ஒரு டர்க்கிஷ் ஃபிலிம் பார்த்தேன், அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு, டவர் வாட்ச்னு சொல்லிட்டேன். ஸோ அது நம்முடைய சினிமா பற்றிய சிந்தனையை, ஞானத்தை, அதன் மேன்மையை புரிந்து கொள்வதற்கு உலகத்தின் அற்புதமான சினிமாக்களை தயாரிக்கும் நாடுகளுடைய படங்களை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் மிக அவசியம். அதற்கு முன்பாக நாம் வாழும் சமூகத்தை நாம் ஆழமாக பார்க்க வேண்டும், நம்மை சுற்றி பார்க்க வேண்டும். அவங்க நீங்க பார்க்க போறீங்க, இத்தனை கண்ட்ரி படம் பார்க்க போறீங்க, அந்த கண்ட்ரி ஃபிலிம்ஸ் ப்ராமினன்ட் ஃபோக்கஸ் ஒன்லி அபவுட் தேர் சொசைட்டி அண்ட் தேர் ப்ராப்ளம்ஸ், அவனுடைய ஒரிஜினல் சிவிலைசேஷன், அவனுடைய கல்ச்சர், நம்முடைய கட்டம், நம்ம படம் எடுக்கிறோம் நம்முடைய ஸ்டேட் தமிழ்நாடு, கர்நாடகமா, ஆந்திரமா, ராஜஸ்தானா, அஸ்ஸாமியா, ஒரியாவா, பெங்காலியா, மொத்தத்தில் இந்தியாவுக்கு ஒரு தனி கல்ச்சருக்கு மாநிலத்துக்கு மாநிலம் நம்முடைய மாநில படங்கள், நம்முடைய மாநில கல்ச்சரை அதை பிரதிபலிக்கிறார். அதுக்காக நான் மெயின் ஸ்ட்ரீம் சினிமா இருக்குன்னு சொல்ல வரல, மெயின் ஸ்ட்ரீம் சினிமா இருக்கு தனி லைசன்ஸ் இருக்கு, மெயின் ஸ்ட்ரீம் சினிமா அதை தவிர்த்த சினிமாக்கள் மட்டும்தான் இது நம்மால முடியும், அதை நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் எனக்கு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இஸ் இட் பாசிபிள் ஆர் நாட், முடியும் நம்மால முடியும். இப்போ எந்த ஃபெஸ்டிவல் எடுத்துட்டாலும் வேர்ல்டு இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், உலக நாடுகள் அத்தனை பல நாடுகளை சிறந்த படங்களை சென்னையில் உள்ளவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். சென்னைக்கு வெளியே மற்ற மாவட்ட மொழியில் மக்கள் பார்க்க வேண்டாமா? அவங்களிடம் சேர்ந்து தானே சினிமா வாழ வச்சுட்டு இருக்கேன், அவங்க பார்க்கறதுக்கு நாம என்ன செய்ய போறோம், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய முடியும்? இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தா முடியாது. எனக்கு ஏதாவது நீங்க வழிவகுத்தால், வழி கண்டுபிடித்தால் முதல் தமிழகத்துக்கும் அது முதல் தமிழ் சினிமாவுக்கும் பெருமையை சேர்க்கும், நன்மை பயக்கும். வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் மீண்டும்